என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பொடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்கள் என்னெல்லான்னு, நான் பொடலங்காவை நல்லா முழுசாக இருக்கும்போது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படி கையை வச்சு லேசாக இது தேய்க்கும்போது, உப்பு போட்டு லேசாக தேய்க்கும்போது அந்த மேலே உள்ள ஒரு பிசின் மாதிரி எல்லாம் ஒட்டும், அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பாதி மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு பூண்டு வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பாதி பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றி இருக்கணும், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு. நான் எப்படி பண்ணணும்னு இப்போ காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுடலாம், பாசிப்பருப்பு எல்லாமே அதில் போட்டுடலாம். பாசிப்பருப்பெல்லாம் ஒரு கொஞ்சம் இந்த பொடலைங்காய்க்கு தக்கனை இந்த பருப்பை போட்டுக்கோங்க, கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ நல்லா வெடிக்குது கடுகு. இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம், கருவேப்பிலையை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுடலாம். இதை போட்டு ரெண்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொடலங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் இருக்கட்டும், அது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தின பிறகு நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சிடலாம். நீங்கள் வந்து கரகரப்பாட்டு அரைங்க, நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தின பிறகு, இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்படி இருக்கிற இதில் நம்ம வந்து தேங்காய் அந்த இதை போட்டுடலாம். இது வந்து நான் தேங்காய் ஒரு பாதி மிளகாய் பாதி மிளகாய் பூண்டு இவ்வளவும் போட்டு கொரை கொரைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் தேங்காயெல்லாம் பச்சை வாட போகட்டும். இப்போ தண்ணி அவ்வளோ வத்திடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, அதை வந்து சின்னதாக கட் பண்ணி போடுங்க. கொத்தமல்லி கீரை போட்டு கிண்டிடுங்க. இப்போ நம்மளுடைய பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இது சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே இந்த பொரியல் டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.
இப்போ நம்ம பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.